காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஷஃபியுல்லா என்ற சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க தாம்பத்திய வாழ்க்கை கொண்ட பிறகு தாம்பத்திய வாழ்க்கை கொண்ட அந்த இடத்தையும் இப்போ கட்டில் என்றால் அதற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த துணிகளையும் கழுவ வேண்டுமா தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்ட பிறகு குளிக்க வேண்டும் என்று மார்க்கத்தினுடைய கடமை இருக்கிறது நாம் ஏன்னா அதுக்கடுத்து நம்ம தொழுகைக்காக தயாராகுவோம் நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த அஞ்சு நேர பக்து இருக்கும் பொழுது அந்த தொழுகைக்காக குளித்து விட்டு தான் நம்ம என்ன செய்யணும் தொழுகைக்கு போகணும் அப்படி குளித்துவிட்டு துலகைக்கு போகும் பொழுது அந்த தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்ட அந்த ஆடையவே நாம் பயன்படுத்துவதாக இருந்தால் அதற்கென்று சில சட்டங்களை மாறும் நமக்கு சொல்லுகிறது அதற்குள்ள சில சட்டங்கள் என்ன சஹி குல் புகாரியிலே இரநூத்தி முப்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது ஆயிஷா ரதுதாஹு அன்ஹா அவர்களிடத்தில் என்ன செய்யப்படுகிறது ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது அணில் மணி யுசைபுல் சௌப ஆடையில பட்டு இருக்கக்கூடிய அந்த இந்திரிய துளி குறித்து ஆயிஷா அவர்களிடத்துல கேள்வி கேட்கப்பட்டது அப்படி ஆயிஷா அவர்களிடத்துல கேள்வி கேட்கப்படும் பொழுது ஃபகாலத் ஆயிஷா ரதியுல்லா அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள் குன் தூ அகசிலுகு மின் சௌபி ரசூல்லா சலாலை செல்லம் அல்லாஹுவின் தூதருடைய ஆடையில் அப்படி இருக்கும் பொழுது நான் அந்த ஆடையை என்ன செய்து விடுவேன் நான் கழுவி விடுவேன் அப்படி கழுவி விட்ட பிறகு அல்லாஹுடைய தூதர் தொழுகைக்கு என்ன செய்வாங்க போவாங்க வ ஆடையில வந்து அந்த அந்த அடையாளம் தண்ணியை வச்சு கழுவுனா வந்து ஒரு அடையாளம் இருக்கும்ல அந்த ஈரமாக இருக்கிறது அந்த அடையாளம் இருக்கும் நிலையிலேயே அல்லாஹுடைய தூதர் என்ன செய்வாங்க அங்கே தொழுகைக்காக போவாங்க என்ற ஒரு செய்தி நம்ம சஹி உள் புகாரில பார்க்கிறோம் அப்ப இந்த செய்தி என்ன ஆயிஷா அவர்களிடத்தில் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டு அதனுடைய இந்திரிய துளி ஆடையில பட்டா அது தொடர்பாக மார்க்கத்தினுடைய சட்டம் என்ன என்று கேட்கப்படுது அப்படி கேட்கப்படக்கூடிய நேரத்தில் குளிக்க வேண்டிய தனி சட்டம் குளித்து விட்டு ஆடை நம்ம அந்த ஆடை தான் உடுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அந்த ஆடையில அந்த இந்திரிய துளி பட்ட இடங்களை எல்லாம் கழுவி விட்டு அதே ஆடையிலேயே மக்களுக்கு தொகை நடத்துவதற்காக சென்றாங்க என்ற ஒரு செய்தியை பார்க்குறோம் இது நமக்கு என்ன உணர்த்துகிறது என்றால் நாம் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டு கட்டில் உள்ள துணியை கழுவுவதாக இருந்தால் நாம் வந்து அதை ஒரு பயன்படுத்துவதாக இருந்தால் கண்டிப்பாக அந்த எல்லாம் தான் என்ன செய்யணும் நம்ம பயன்படுத்தணும் அல்லது இன்றைக்கு வேற ஒரு ஆடையை நம்ம தொழுகைக்காக பயன்படுத்துவதாக இருந்தால் அதை கழுவி விட்டு தான் பயன்படுத்தணும் அது அல்லாமே அது ஒரு தனி இதாக வைங்களேன் அது எப்படி இந்திரிய துளி பட்டதாக இருந்தால் அதை கண்டிப்பாக கழுவ வேண்டும் என்ற அவசியம் இல்லை அதனால் நோய்கள் எதுவும் பரவும் என்ற ஒரு சூழ்நிலை வருதுன்னு வைங்க அப்போ அது மருத்துவத்திற்காக நோய்கள் பரவக்கூடாது என்பதற்காக கழுவுன்ற ஒரு சட்டம் ஆயிடும் அப்படி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதனால நோய்கள் பரவுவதற்குரிய வாய்ப்பு இல்லைனா கண்டிப்பாக அந்த துணிகளை கழுவித்தான் ஆகணும் என்ற மார்க்க கட்டாயம் கிடையாது இன்னும் நம்ம தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்ட அந்த அறைகளையும் தண்ணீர் விட்டு கழுவித்தான் ஓடணும் என்பதும் மார்க்கத்தினுடைய கட்டாயம் கிடையாது மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டத்திட்டம் என்பது அந்த தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டு அந்த ஆடையிலேயே நாம் தொழுக போவதாக இருந்தால் நாம் அந்த குளிப்பு கடமையானவர்கள் சொல்லக்கூடிய முறைகளை அவங்க குளித்து விட்டு ஆடைகளை நல்ல முறையில் கழுவி விட்டு அதிலே அவங்க செஞ்சுக்கிடலாம் தொழுகையை நிறைவேற்றிக் கொள்ளலாம் இது அந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம்